நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபிஷ் பொளிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் பொளிச்சதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வவ்வா மீன் 2 ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், கசூரி மேத்தி அதாவது வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை, இது ஆப்ஷனல் தான், இதை நீங்கள் போட்டால் போடலாம் இல்லைனா பரவாயில்ல, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக், சால்ட் வந்துட்டு தேவையான அளவு, சீரகத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் பொளிச்சது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மசாலாஸ்லாம் கலக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கலந்திருக்கேன், சீரகத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக உப்பு, கசூரி மேத்தி இலை வந்துட்டு உங்களுக்கு கிடச்சதுன்னா ஓகே இல்லைனா பரவாயில்ல, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபிஷ்ல தடவிடலாம். நம்ம இது வரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்ன நம்மளுக்கு இப்போ சூடாயிடுச்சு, இப்போ மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் போதுங்க, ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். நம்ம இதை இப்போ எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது வாழை இலையில் வச்சு மீனை கட்டுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க. அதை நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு கடாயில். நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 2 வெங்காயம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏற்கனவே நம்ம ஃபிஷ்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இல்லை நம்ம 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தக்காளி வெட்டி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க, இல்லை நம்ம 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை இப்போது
நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வாழையில வச்சு மடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வாழையிலைய வந்து கொஞ்சம் நெருப்பில் காமிச்சுக்கிட்டேன், அப்போ தான் வந்து வாழையெல்லாம் உடையாது. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மசாலா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு துண்டு மீன் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு மலையர் மசாலா வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ரெண்டு கருவேப்பிலை, கசூரி மெத்தி கொஞ்சமாக போடுங்க. போட்டு இப்போ நம்ம இதை கட்டி வச்சிட போகிறோம். ஓகே, நம்ம இப்போ ஃபிஷ்ஷை வந்துட்டு வாழையில போட்டு மடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். திரும்பவும் வாங்க போகலாம். இப்போ நம்ம தவா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ கட்டி வச்ச வாழையிலைய இதை வச்சிடலாம். சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம இதை தவாலையே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நம்ம ஃபிஷ் புளிச்சது ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த வாழலையோட சேர்ந்த நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வாவ், செம்மாங்க, சூப்பராக இருக்கு. பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃபிஷ் வந்துட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல மசாலா வந்து ஃபிஷ்ஷோட மேரினேட் ஆகி கோட் ஆகிருக்கு. அந்த மசாலாவும் அந்த ஃபிஷ்ஷும் காம்பினேஷன் செம்மங்க, வேறு லெவலில் இருக்குது. ஃபிஷ் பொளிச்சது ரொம்பவே நல்லா வந்திருந்ததுங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.